எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலேசியன் பெருமாளையும் வேண்டி விரும்பி காட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. ஒன்னைக்குள்ள சத்திரிய சொந்தங்கள், விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக உடைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதலம் முறையிடுவதற்க பயன்படும். எம்ஜிஆர் முதல் விஜய் வரை வன்னியர் சமூகத்திலிருந்து ரசிகர்களாக இருந்து அழிந்த அரசியல் விஷயத்தை பற்றி தான் நான் இந்த காணொலியில் பேச போகிறேன். எம்ஜிஆர் அவர்களை பெரும்பான்மையாக ரசித்த ஒரு சமூகமாக வன்னியர்கள் 70 மற்றும் 80களில் இருந்தாங்க. அதோடைய பிரதிபிம்பமாக தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாலிடான ஓட்டுகள் வன்னியர் சமூகத்துக்கிட்டிருந்து கிடைச்சது. ஆனால் வன்னியர் சமூகத்துக்குன்னு ஏதாவது எம்ஜிஆர் அவர்கள் பண்ணார் அப்படின்னு கேட்டால், ஆமாம் பண்ணார். என்ன பெரிய நல்லது பண்ணாருன்னா, இடஒதுக்கீடுக்காக வன்னியர்கள் போராடும் பொழுது 21 உயிர்களை அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சுட்டு கொண்டாங்க. அவ்வளோ பெரிய நன்மையை வட தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு விஷயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வன்னியர்களுக்கு பரிசாக கொடுத்தார். அப்பையும் வன்னியர்கள் திருந்தினாங்களா அப்படின்னு கேட்டால், திருந்தலை. இன்னைக்கு வரைக்குமே வயசான கிழடு கட்டிங்க அதிமுகவுக்கு ஓட்டு போகிறத நிறுத்தவே கிடையாது. அவங்களுக்கு தான் தொடர்ச்சியாக ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வும் இல்லை, அவங்களுக்கு புரிதலும் இல்லை. அவங்களுக்கு புரிய வைக்கிற இடத்துல அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு சுத்தமாக கிடையாது. சரி, அடுத்ததாக விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களை பெரும்பான்மையாக ரசித்தது வன்னியர்கள் தான். ஏன் விஜயகாந்தை தன் குடும்பத்தில் ஒருத்தராகவே வன்னியராகவே பாவித்தது தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகமான வன்னியர்கள்? ஏன் அரசியலுக்கு வந்த பின்னாடி விஜயகாந்த் அவர்கள் நின்ன இடமே வன்னியர்கள் அதிகமாக வாழும் விருதாச்சலம் மற்றும் ரிஷிவந்தியம் தொகுதிகள் தான். ஜெயிச்சது வன்னியர்களால் தான். வன்னியர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக கட்சியில் பொறுப்பாளர்களாக பல இடத்துல கட்சிக்காக போராடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். காரணம் என்னன்னா, விஜயகாந்தை வன்னியராகவே நினைச்சான். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வன்னியர்களுக்கு என்ன நல்லது தெரியுமா பண்ணாரு? ராசு படையாச்சி அப்படின்னு சொல்லப்படும் மறுமலர்ச்சி திரைப்படத்தில் கூட என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விலகினவர் தான் விஜயகாந்த் அவர்கள். வன்னியர் சமூகத்தின் மீது எவ்வளவு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்தால் அதெல்லாம் முடியாது, வன்னியருடைய திரைப்படத்தில் கூட என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு விலகினவர் தான் அதிகம். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு மனிதருக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தந்தது வன்னியர்கள் தான். அப்பயாவது புரிந்து கொண்டீர்களா? கிடையாது. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி ரஜினி அவர்களுக்கு பெரும்பான்மை சமூகமான வன்னியர் மத்தியிலிருந்து பெரும்பான்மையா ரசிகர்களா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஏன், என் குடும்பத்துல என்னுடைய தந்தையே ரஜினியோடைய ரசிகர் தான். அது மாறவே மாறாது. அவங்கள என்ன சொன்னாலும் மாத்திக்கிற இடத்துலயும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி அவர்களை போற்றி அவருடைய அரசியல் வாழ்க்கையில உள்ள வந்திருந்தார்னா வன்னியர்கள் தான் ஓட்டு அதிகமா போட்டு வச்சிருப்பாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராம போனதுனால நின்னது. ஆனா ரஜினி அவர்கள் இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு கெடுத்திருக்கிறார் அப்படின்னா, மதுவும் சிகரெட்டும் அவருடைய திரைப்படங்கள்ல ஸ்டைலா அவர் பண்ணதோடைய விளைவு இன்னைக்கு வரைக்கும் பெரும்பான்மையாக ரஜினி ரசிகர்களாக இருக்கிற வன்னியர்கள் அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. மதுவும் சிகரெட்டும் தங்களுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய அங்கமாகவே வன்னியர்கள் ரஜினி ரசிகர்கள் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதுவும் மாற போறது கிடையாது. அடுத்ததா சூர்யா அவர்களை 7 அறிவுக்கு பின்னாடி, ஆமா அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய இளைய தலைமுறை எல்லாமே கொண்டாட ஆரம்பிச்சது. அதற்கு பிறகுதான் தான் ஒரு மிகப்பெரிய நடிகராகவே வளம் வந்தாரு திரையுலகில். ஆனா அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக ஜெய் பீம்ல ஆப்ப சொருகிட்டு போய் வன்னியர் சமூகத்துக்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு மன்னிப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஆமாங்க, நான் பண்ணது தப்பு தான், எனக்கும் தெரியாம இது நடந்துருச்சு, வன்னியர்கள் இதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இது வரைக்குமே சூர்யா கேட்டது கிடையாது. வளர்த்து விட்டது வன்னியர்களா இருந்தாலும் வளர்ந்துட்டு பின்னாடி யாருமே வன்னியர்களுக்கு முதுகலை குத்து தான் பாக்குறாங்களே ஒழிய வன்னியர்களுக்கு நல்லது பண்ணதே கிடையாது. இப்படி நடிகர்கள் தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்துக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. சரி, அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள்,
அடுத்ததா அரசியலுக்கு வர போறார். வரட்டும், அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்யட்டும். அவரால முடிஞ்சது இந்த மக்களுக்கு நல்லது செய்யட்டும், தப்பு கிடையாது. ஆனா அவரையும் வன்னியர் என்ற போர்வையில பேனர் வச்சுக்கிட்டோம், அவர் கோட்டைக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்துல இப்ப இருக்கிற தலைமுறையும் அழிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கா இல்லையா, உங்களுக்கெல்லாம் புரிதல் இருக்கா இல்லையா, நீங்கெல்லாம் சமூக வலைதளங்களில் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, எல்லாம் தெரிஞ்சு கூட இப்படி தொடர்ச்சியாக நடிகர்களை நம்பி 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 ஒவ்வொரு தலைமுறையா வன்னியர்களுடைய அதிகாரத்தை விட்டு யாரோ ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த சமூகம் அழிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு புரிதல் இருக்கா இல்லையான்னு எனக்கு விளங்கவே கிடையாது. நடிகர்கள் மீது இவ்வளோ ஆர்வம் இருக்கு அப்படின்னா தாராளமாக அவங்கள ரசிங்க, அவங்கள கொண்டாடுங்க. ஆனால் அரசியல் அதிகாரம் அப்படின்னு வரும்போது யாருக்கு நம்ம அதை செய்யணும், யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வன்னியர்களுக்கு இல்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட இந்த சமூகம் அதிகாரத்துக்கு வராது. கடைசி வரைக்கும் நடிகர்களை நம்பி, நடிகர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்பி ஏமாந்து போய் குடும்ப குட்டி சேவர் ஆவறத்தான், இந்த சமூகம் குட்டி சேவர் ஆவறத்தான் அதிகம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து விஜய் இன்னைக்கு வரைக்குமே வன்னிகுல சத்திரிய சமூகம் இதை தான் பண்ணிட்டு இருக்கு. பாட்டம் போட்டம்தான் இப்படி யோசிக்க தெரியாம அழிந்தார்கள் அப்படின்னா இவ்வளோ விழிப்புணர்வு இருந்தும் படிப்பறிவு இருந்தும் எல்லாமே தெரிஞ்சும் நீங்களும் ரசிகர்ன்ற போர்வையில் இப்படி அழியிறீங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு வருத்தம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. உங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு ஒரு கேடா அப்படின்னு யோசிக்க தோணுது. இடஒதுக்கீடு யார் வாங்கி கொடுத்தா, இடஒதுக்கீடுக்காக செத்தது யாரு, இதெல்லாம் யோசிப்பீங்களா யோசிக்கிறீங்களா, என்னன்னே புரியலையே. வன்னியர்களை பார்த்து மாற்று சமூகத்தில் இருக்கிறவங்க சமூக வலைதளங்களை ட்ரோல் பண்ணுறான் தெரியுமா, படிங்கடா அப்படின்னு. இதனால தான் வன்னியர்களுக்கு சுத்தமான விழிப்புணர்வு கிடையாது. விழிப்புணர்வு ஏற்படுத்துற இடத்துல இருக்கிற வன்னியகுல சத்திரிய இளைய தலைமுறைக்கும் சுத்தமான விழிப்புணர்வு கிடையாது. நீங்க ஒரு நடிகரை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நடிகர் எதை செஞ்சாலையும் சரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறீங்க. ஆங்க படத்துல நடிக்கிற விஷயத்த நல்லதை எடுத்துக்குங்க, கெட்டதை விட்டு தள்ளுங்க, ரசிகரா கொண்டாடுங்க, தலைமையில தூக்கி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையா பேசுங்க. ஆனா அரசியல் அதிகாரம்னு வரும்போது நாம யாருக்கு செய்யணும், யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற விழிப்புணர்வு கூட வன்னியர்களுக்கு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை தலைமுறை தான் சினிமாவை நம்பி வன்னியர்கள் அழிவீங்க, அழிந்து போவீங்க. மாவீரன் காடு வெட்டியார் பல மேடைகள்ல சொல்லிட்டாரு. ஆனா பல மேடைகள்ல சொல்லியும் அவருடைய புகைப்படத்தையே நடிகருடைய பேனர்களை பயன்படுத்துறீங்க. சொல்லுங்க என்ன நல்லதை இந்த சமூகத்துக்கு நீங்களாம் விதைச்சிட போறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன விதைக்க போறீங்க, அடுத்த தலைமுறைக்கு என்ன விதைச்சிட போறீங்க நீங்களாம். நடிகர்களுடைய ரசிகர்களா இருந்து காசை கரியாக்குவீங்க, அரசியலுக்கு வந்தா ஓட்டு போடுவீங்க, ஓட்டு போட்டுட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. சரி, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு, வன்னிய தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பெயரையாவது உச்சரிச்சிருவார விஜய் அவர்கள், தைரியம் இருந்தா அவரால் உச்சரிக்க சொல்லுங்க பார்க்கலாம், உச்சரிக்க மாட்டார். இத்தனை ஆண்டு காலம் அவரு நடிகரா இருக்கிறாரு, வன்னியர்களுக்கு என்று ஒரே ஒரு திரைப்படமாவது திரைப்படத்திலேயாவது விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிறாரா, யோசிச்சு பாருங்க, கிடையாது. அவர் மட்டும் கிடையாது, எந்த நடிகர்களும் வன்னியர் சமூகம் சார்ந்த திரைப்படத்தில் நடிச்சதே கிடையாது. பெரும்பான்மையா இங்க இருக்கிற பெரும்பான்மை பெரிய நடிகர்கள் யாருமே நடிச்சது கிடையாது. ஏன் நடிக்கல, வன்னியர் சமூகத்தின் மீது அவ்வளோ வன்மம். ஆனா பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ரசிகர் மன்றங்களையும் ரசிகர்களாகவும் இருந்துட்டு இருக்கீங்க. ரசிகர்களா இருங்க, ஆனா அரசியல் அதிகாரத்தை அவங்க கையில கொடுத்துட்டு பிச்சை எழுந்திராதீங்க, பிச்சை எடுத்துடாதீங்க. காலங்காலமா வன்னியர்கள் இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியாக அதை பண்ணாதீங்க. அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு காணொளி. முடிஞ்சா புரிஞ்சுக்குங்க, முடியல அப்படின்னா அழிந்து போங்க, பிரச்சனையே கிடையாது. இந்த சமூகம் இப்படிதான் அழியணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. விழிப்பற்று ரசிகர் அப்படின்ற போதையில நீங்க எதை வேணாலும் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேர்த்து சமூகம் தான் அழியுமே ஒழிய வேற எதுவும் அழிய போறது கிடையாது. விழிப்புணர்வோடு இருங்க, ரசிகர்கள் நடிகர்களை கொண்டாடுங்கள், தப்பு கிடையாது, உங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஜாலியா பாருங்க, ஜாலியா சந்தோஷமா அவங்களுடைய திரைப்படத்தை பார்த்து கொண்டாடுங்க. கொண்டாட்டத்தோடு நித்திட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டோட நிலைமையும் வீட்டோடைய அரசியல் அதிகாரம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு
யோசிங்க, யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுங்க. மோடுமுட்டித்தனமாக, பைத்தியகாரதனமாக, கோபாலித்தனமாக வன்னியர்கள், வன்னிய குலசத்திரிய இளைய தலைமுறை வாழாதீங்க, ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்கிட்ட போய் நின்று கெஞ்சிட்டு தான் இருப்பீங்க. இன்னைக்கு இடஒதுக்கீடுக்கு உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருக்கோமே, அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம கெஞ்சிட்டு இருக்கணும், மறந்துடாதீங்க. அப்படி இங்க கெஞ்சறதா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா பண்ணுங்க, உங்களை நான் தடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு விழிப்புணர்வுக்கு தான் இதை சொன்னேன். இதையும் உங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அதை பற்றின கவலை எனக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் கடந்துருவோம். நான் நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்குட்டு. அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.